நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொது உடைமூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். அச்சய இலக்கண பத்ததி என்கின்ற ஜோதிட முறையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யோகமான காலம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சக்கூடிய நிகழ்வுகள் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்மளுடைய எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறோம், ஏதோ ஒரு நிகழ்வு தான் காரணம் அப்படிங்கிறோம். அப்போ நிகழ்வுகள் வந்து எண்ணங்களாக, செயல்களாக, ஆசைகளாக, யோகங்களாக, அசுப யோகங்களாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் பின்னாடி ஒரு பின்புலமாக, ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ ஹீரோயின் இயங்கணும் அப்படின்னா பின்னாடி ஒரு இயக்குனர் எப்படி இயக்குறாரோ அந்த இயக்குனர் அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய கர்மா. இது தெரியுமா தெரியாது. ஒரு படத்தை வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் நடிகன் நடிகரை பார்க்குறோம்ல தவிர, அந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு தெரியுமா? நம்மளுடைய படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் இயக்குனர் யாருன்னா நம்மளுடைய நம் படைத்த கடவுள், நம் படைத்த இறைவன், நம்மளை உருவாக்கிய அவர் தான் நம்மளுடைய அத்தனை செயல்களோட கட்டுப்பாடு. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம்களா? பார்க்க முடியாது. நம்ம ஒரு படத்தில் என்ன பண்ணுறோம், கைதட்டி சிரிக்கிறோம், ஒரு தலைவரை பார்த்துட்டு கைதட்டுறோம், ஆஹா சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பின்னாடி அதுக்காக உழைத்த, அதுக்காக உருவாக்கிய ஒரு நிகழ்வு வந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது வந்து அந்த நிகழ்வுகளில் இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். அதே மாதிரி தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை செயல்களும், செயல்களே ஒரு மனிதனுடைய கர்மா. செயல்கள்ங்கிற பேருக்கு தான் ஒரு கர்மாங்கிற விஷயங்கள், எண்ணங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் கர்மாங்கிற ஒரு விஷயம். இந்த எண்ணங்களும் செயல்களும் எது மூலமாக ஒரு மனிதனை வந்து இயக்கும் அப்படின்னா, ஆசைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை வந்து இன்றைக்கி நேரத்தில் நான் சொல்லணும், நெடுங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய ஆசைகள் மூலமாக தாங்க கர்ம தொடரும். ஆசையே இல்லை அப்படின்னா அந்த கர்ம தொடராதுங்க. எப்போங்க ஒரு கர்மம் அழியும்? ஆசையே இல்லையா அழியும். ஆசை இருக்கா அன்னைக்கு வரைக்கும் கர்மாங்கிறது கூடவே தூக்கி ஒரு மூட்டை பூச்சி பைக்குள் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான், அது கடிச்சிக்கிட்டே தான் அங்கே இருக்கும். இப்படி நம்ம சொல்கிறோம், நான் வந்து எனக்கு நான் எல்லா நிகழ்வுகளையும் திறந்துட்டேன், நான் பலமாக ஒரு போஸ்டர் போட்டு அப்போ தான் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்கேன், எப்படி எல்லா விஷயத்தையும் நான் திறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மனிதர் ஒரு பலமாக ஒரு கூட்டத்தை கூட்டி மக்களை கூட்டும்போது அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாமானிய மக்களுக்கு வேறு, அதை உபதேசிக்கக்கூடிய மக்களுக்கு வேறு. அப்போ இந்த கர்மாங்கிறது வந்து குழந்தைகள் முதல் இறப்பு வரை இந்த சக மனிதர்களாக வாழக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் எங்கிருக்கு, மரம் எல்லாமே விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உயிரினங்களாக இருக்கக்கூடிய ஒற்றை வைரஸ் ஃபேக்டரியாவிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் இந்த கர்மாங்கிற செயல் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு எலி வந்து என்ன பண்ணும், அப்படியே ஓடும். ஒரு தேங்காய் வந்து அதுக்கு முன்னாடி வெங்காயம் வைப்பாங்க, இப்போ தேங்காய் வந்து சுட்டு விட்டு வைப்பாங்க, சுட்டு வச்சுட்டு அது வாசத்துக்கு கிடுகிடுகிடுன்னு ஓடும். ஓடணுன்னே அந்த வாசம் அடித்தோன்னே ஓடும், ஓடி போய் அந்த தேங்காய் கீத்தை வந்து வாயில் வச்சு கடிக்கும், மேலேருந்து ஒரு கிளிப் வந்து அது அந்த எலி மேலே உட்காரும். அந்த எலி பொறிக்கட்டையில் நம்ம கண் முன்னாடி பாருங்கள், அந்த ஆசை எப்படி தூண்டுறோம் பாருங்கள். அது உணவுகளாக இல்லை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பணக்காரனாக வாழணும், நம்ம அவன் மாதிரி வாழணும், இவன் மாதிரி வாழணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படிங்கிற நிகழ்வுகளே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வு இது தாங்க ஆசை. இந்த ஆசையை தான் கர்மா. இந்த ஆசையை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் மறுக்க முடியுமோ, மறைக்க முடியுமோ, இல்லை தூர வைக்க முடியுமோ, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். அதுக்கு என்ன நடக்கட்டுங்க, நீங்கள் ஒரே நாளில் 100 கிலோ தூக்குறதுக்கும் ஒரு 10-10 கிலோவை பயிற்சி பண்ணி தூக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இந்த கர்மாவை நீங்கள் பலமாக தூக்குங்க. ஒருத்தட்ட 1000 கோடி இருக்குது சார், இவ்வளோ பெரிய 1000 கோடி, 10,000 கோடி, 1,00,000 கோடி வச்சுருக்காங்க, ஏன் அவருக்கு கர்மா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாத்தா முப்பாட்டை அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து இன்றைக்கி அவருடைய பேரை வளர்ந்துருப்பாருங்க. ஒரே நாளில் வளர்ந்துருக்க முடியாதுங்க. ஒரே நாளில் வளருதல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கிடையாது. அந்தமாரி கர்மாவை யாரும் தூக்கவும் முடியாது. ஒரே நாளில் 100 கிலோ தூக்குறேன், 1000 கிலோ தூக்குறேன்னா எப்படி தூக்க முடியும்? ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, கண்ணுக்குட்டிலேருந்து ஒரு மாட்டை தூக்கினா மாடு வரை இல்லை, எவ்வளோ எவ்வளோ 100 கிலோ இல்லை 500 கிலோ கூட தூக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில். அதுமாரி இந்த கர்மாவை வந்து இந்த ஆசைகளை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோங்களோ, ஆசைகளை எண்ணங்களை அந்த உணர்வுகளை எந்த அளவுக்கு குறைக்கிறோங்களோ அந்த அளவுக்கு அந்த நிகழ்வுகள் வந்து மாற்ற முடியுங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஜாதகமும் வந்து பலமாக வந்து
அந்த கர்மா பூர்வ புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போன ஜென்மத்தில் என்ன பண்ணியோ, போன ஜென்மத்தில் என்ன பண்ணியோங்கிறத இந்த ஜென்மத்தில் பக்கத்தோட்டுக்காரனு சண்டை மூட்டிட்டு போகிறது, அடுத்த நாள் அவன் அவன் ஒன்று சேர்ந்துட்டு இவன் வந்து பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் சில கர்மாக்களை அணிவிக்க வேண்டும், சில ஜாதகத்தில் போன ஜென்மத்தில் கர்மா அணிவிக்க வேண்டும். அதுக்கு தான் என்ன பண்ணேன், கடந்த காலத்துக்கு ஒரு ஜாதகம் எழுதினேன், அதுதான் கடந்த காலத்தில் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த ஜாதகம் பிறக்கணும் அப்படின்னு நான் ஒரு ஆய்வு பண்ணி அதுக்கு கடந்த காலத்தில் பாஸ்ட் ஏஎல்பின்னு கூட உருவாக்கியிருக்கிறேன். அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுவோம். இன்றைக்கி வந்து போனா அப்படிங்கிறவங்க வந்து சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, படிப்பு சார்ந்த கேள்விகள். லக்கணம் வந்து துலாலக்கணம். இப்போ வயது வந்து பார்த்திங்கன்னா 14 வயது. 17 வயதில் நம்மளுடைய லக்கண புள்ளியை வச்சுக்கணும், ஏன்னா 17 வயதில் தான் அவங்களுடைய மேல்நிலை கல்வி வரும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விருச்சகம் அனுசம் போது அடுத்து கேட்டை நட்சத்திரம் வந்துடும். கேட்டை நட்சத்திரம் புதன் வந்து 8ஆம் வீட்டில் இருக்கார், விருச்சகத்துக்கு 8ஆம் வீட்டில் புதன் இருக்கார். லக்னாதிபதி செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு 10ல் இருக்கார். கண்டிப்பாக வந்து லக்கணத்தை வந்து 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பதும் யோகத்தை கொடுக்கும். 6ஆம் அதிபதியும் லக்கணத்தை பார்ப்பதும், 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருப்பதும். 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் தொலைதூர கல்வி, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட கல்வி. அப்போ ஒரு யோகமான ஒரு அமைப்பு உண்டு. ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதியும் நட்சத்திர அதிபதியும் ஒரு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். இவங்க வந்து நீட்டு சம்மந்தப்பட்டது எழுதி டாக்டராக கூடி 6-8 சம்மந்தப்பட்ட ரண ரோண சத்துர சாணத்தோட கல்வி சம்மந்தப்பட்ட படிப்புகளை படிக்க வேண்டும். 6ஆம் அதிபதியாக இருந்து லக்னத்தை பார்ப்பதும், ஏன் 6ஆம் அதிபதியும் செவ்வாய் தான், லக்னாதிபதியும் செவ்வாய் தான், 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கரன் வந்து புதனை பார்ப்பதும். ஏன் அப்படின்னா இந்த புதன் சுக்கரனை குரு வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையை பார்ப்பதும். அப்போ தொலைதூரத்தில் இருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு. இது நான் சொல்கிறது 17 வயது. கேட்டை நட்சத்திரம் அழகாக எடுத்துக்கணும், அதை தான் ரொம்ப நுண்ணியமாக எடுத்துக்கணும். அப்படியே புதன் வந்து அட்டமத்தில் 2ஆம் ஆதிபத்தியம் பெறக்கூடிய குரு 12ல் நட்சத்திராதிபதி. ஏன்னா அச்சய இலக்கண பத்ததி படித்த நண்பர்களுக்கு, ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கு இது பயன்படும். எவ்வளோ அழகாக பாருங்கள், அவங்களுடைய கேள்வியே மருத்துவராகும் வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆகுங்க, கண்டிப்பாக ஒரு யோகம் உண்டு. அதாவது சொல்கிறேன்ல, யார் வேணாலும் மருத்துவர் ஆகலாமா, எப்படி வேணாலும் மருத்துவர் ஆகலாமா, இந்த ஜாதகத்துக்கு அவருடைய யாரோ உறவினர் வகையிலேயும் யாரோ ஒருத்தரோட தூண்டுதல் பேரில் இந்த பொண்ணு புவனாங்கிறவங்க ஒரு மருத்துவம் சார்ந்த துறையில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பை வந்து கடவுள் கொடுக்குது. எல்லாம் வல்ல இறைவன் வந்து இவர்களுக்கு வந்து பலமாக வந்து பலமாக பிடிக்கணும். திருச்செந்தூர் முருகனையோ இல்லை பழனி முருகனையோ பலமாக பிடிக்கணுங்க. அந்த விருச்சிக லக்கணம் மேஷ லக்கணம் வரும்போது பலமாக பிடிச்சாலே ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கண்டிப்பாக பழனி மலை முருகனை வந்து பால தண்டாயுத பாணியும் பலமாக அப்படி சரணாகதி அடைங்க. கண்டிப்பாக வந்து ஒரு யோகமான ஒரு காலம் உண்டு, ஒரு மாற்றம் உண்டு. இந்த ஜாதகத்துக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை, அது நிறைவேறும் அப்படின்னு இறைவன் நம்ப வேண்டுவோம். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.